வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு அனைவருக்கும் வணக்கம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருவது சில பேருக்கு பிடிக்கிறது இல்லை அப்படின்ட்டு பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா யாருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு இது எப்படி அவர் சொல்றாருன்னா அதற்கு முதல்வர் ஸ்டாலினே ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு என்ன ட்வீட்னு பார்த்தோம்னா பருவ காலத்தில் பறவைகள் சரணாலயத்திற்கு வருவது போல் தேர்தல் காலங்களில் தமிழ்நாட்டில் வட்டமடிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே அப்படின்ட்டு அவருடைய ட்வீட் ஆரம்பிக்கிறார் ஆஹா கவிதை கவிதை பறவைகள் சரணாலயத்துக்கு பருவ காலத்துல அப்படியே வட்டம் அடிக்குமா அந்த மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் காலத்துல தமிழ்நாட்டை அப்படியே சுத்தி சுத்தி வராராம் ஏங்க கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா முதல் முறையா அவர் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு இந்த ஆண்டே ஏழாவது முறை ஓகேவா இதை விட்டுருங்க இத நீங்க தேர்தல் சொல்லுவீங்க அப்படிலாம் அரசியல் சொல்லுவீங்க இல்லையா இதற்கு முன்னாடி எத்தனையோ முறை தமிழ்நாட்டுக்கு பிரதமர் நரேந்திர மோடிகள் வந்திருக்காரு இல்லையா எத்தனை முறை வந்திருக்காரு டிஃபென்ஸ் காரிடார் ஓபன் பண்றதுக்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகை புரிந்த போது நீங்க என்ன பண்ணீங்க கோ பேக் மோடி என்று ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்ணி சமூக ஊடகங்களில் எங்க பார்த்தாலும் கோ பேக் மோடி அதற்கு அப்புறம் கருப்பு பலூன் எல்லாம் விட்டீங்க அப்படி கருப்பு பலூன் விட்ட திமுக கோ பேக் மோடி என்று சொன்ன திமுக இப்ப வந்து என்ன சொல்றாங்க பருவ காலத்துல பறவைகள் சரணாலயம் தேர்தல் காலத்துல மோடி வட்டமளிக்கிறார்க்கு வசனமா பேசினீங்க எப்படிங்க இப்படி பேச முடியுது சரி அத கூட நீங்க மறந்துடுவீங்க இன்னொரு ஞாபகம் இருக்கா நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது கோபாக் மோடி சொன்னீங்க ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியே பல்ட்டி அடிச்சீங்கல்ல வெள்ள கொடையை புடிச்சு போய் நின்னீங்கல்ல கொடை கூட கருப்பா இருந்திட கூடாது கொடை கூட கருப்பா இருந்துட்டா கூட நம்ம எதிர்ப்பு காட்டிடுவோமோ அப்படின்ட்டு பயந்துகிட்டு ஆளுங்கட்சியா வந்துடும் நம்மளை ஏதாச்சும் பண்ணிடுவாங்க பயத்துல உலகத்துல எங்கேயுமே வெள்ளை கொடை அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காதுங்க இவங்களே பிரத்யேகமா மேனுபேக்சர் பண்ணி மோடிக்காகவே எடுத்துட்டு பண்ணி நீங்க அப்ப தெரியலையா பிரதமர் நரேந்திர மோடி எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காருட்டு வேற எந்த பிரதமரும் வராத அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்தது மட்டும் ஒவ்வொரு முறையும் வந்த போதும் மிக சிறப்பான திட்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அட் அ டைம் ஆயிரக்கணக்கான கோடிகள் மதிப்பிலான திட்டங்களை துவக்கி வைக்க வரக்கூடிய நரேந்திர மோடி அவர்களை பார்த்து பருவ காலத்துல வரக்கூடியவர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சரி அடுத்து வருவோம் என்னதான் குஜராத் மாடல் சவுக்கிதார் வேடங்கள் போலி என அம்பலமானதால் கேரண்டி கார்டுகளுடன் எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்திருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே குஜராத் மாடல் ஃபெயிலியர் ஆயிருச்சா சவுக்கிதார் அப்படிங்கிறது ஆயிருச்சா திராவிட மாடல் தான் ரொம்ப பெரிய ஹிட் ஆயிடுச்சான் நம்ம முதல்வருடைய கண்டுபிடிப்பு குஜராத் மாடல் ஃபெயிலியர் ஆயிருந்தா ரெண்டாயிரத்தி பதினாலில் மக்கள் மோடிக்கு வாக்களித்திருக்க மாட்டார்கள் ஆதரவு பெற்ற அவ்வளவு பெரிய ஆதரவோடு அவர் ஆட்சியில் அமர்ந்திருக்க மாட்டார் மீண்டும் அதிக சீட்டுகள் அதிக ஓட்டுகளோட சவுக்கிதார் என்ற அந்த பிராண்டோட ஆட்சியில் அமர்ந்திருக்க மாட்டாரு என்ன சொல்றீங்க ஆயிடுச்சு அப்படி ஃபெயிலியர் ஒருத்தர் கேரண்டின்னு கொடுத்தா மக்கள் நம்புவாங்களா ஆனாலும் மோடிக்கு கேரண்டி இது மோடியின் கேரண்டி என்றவுடன் அனைத்து மக்களும் அதை நம்புகிறார்கள் என்றால் குஜராத் மாடலும் சரி சவுக்கிதார் மாடலும் சரி வெற்றி பெற்றிருக்கிறது அர்த்தம் அப்படி வெற்றி பெற்ற மாடலுடன் தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய பிரதமர் மோடி எங்க திராவிட மாடல்னு காமெடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய திராவிட கும்பல் எங்க இந்தியாவுக்கு ஒளி போறோம் போகிறோம் தமிழ்நாட்டை கொழுக்கா பாருங்கயா உங்களுடைய ஆட்சி காலத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை பார்த்து ஊரே சந்தி சிரிக்குது இன்னும் எத்தனை வேணா இந்த ஆட்சி காலத்தில் அவலங்களை பார்க்க போறோம்னு மக்கள் கேள்வி கேட்கிறாங்க சாதாரணமா நீங்க போய் ஓட்டு கேட்டு பாருங்க திராவிட மாடல் போய் ஓட்டு கேட்டு பாருங்க உங்களுடைய வேட்பாளர்கள் எத்தனை இடத்துல விரட்டி அடிக்கிறாங்க ஏம்மா இந்த பக்கம் அஞ்சு வருஷம் கழிச்சா வருவியா அப்படின்ட்டு எத்தனையோ வேட்பாளர்களை கேள்வி கேட்குறாங்க ஏன்பா அஞ்சு வருஷமாக அங்கே கண்ணுக்கே தெரிலையா மீண்டும் எலெக்ஷன் வந்தாதான் வருவீங்களா அப்படின்னு எத்தனையோ எம்பிக்களை திமுக எம்பிக்களை கேள்வி இருக்காங்க அப்பேறுபட்ட திமுக மோடியை பார்த்து கேள்வி கேட்குறது தான் வேடிக்கையாக இருக்குது என்னென்னா முதல்வருடைய ஒட்டுமொத்த ட்வீட்டினுடைய ஒரு சாராம்சம் என்னவாக இருக்கிறது என்றால் இந்த கேரண்டிகளை தருவீர்களா அதாவது மோடிக்கு கேரண்டி மோடியின் கேரண்டி மோடியின் கேரண்டின்னு சொல்லிக்கிறீங்களே அப்படி மோடி கொடுக்கக்கூடிய கேரண்டியில இந்த பட்டியல் வருமா அப்படின்ட்டு முதல்வர் அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப ஒரு பட்டியல போட்டு வெளியிட்டு இருக்காரு அந்த என்ன பட்டியல் அப்படிங்கறத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் முதல்ல என்ன கேக்குறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் இடஒதுக்கீடுக்கான உச்ச வரம்பு நீக்கப்படும் அப்படிங்கிற கேரண்டி கொடுக்க முடியுமா முதல்ல பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திருக்காங்க அப்படி என்ன அவங்க சாதிவாரி கணக்கெடுப்புக்கு முன் சாதிவாரி கணக்கெடுப்பு பின் அப்படின்னு என்ன மாறிடுச்சு என்ன மிகப்பெரிய மாற்றம் அங்கே ஏற்பட்டுச்சு அப்படிங்கறத தெளிவா விளக்குங்களேன் விளக்குறது என்ன பிரச்சனை அங்கே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க ஓகே பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு முன்னாடி ஏதோ பாலாரம் தேனாரம் ஓடாத மாதிரி அதற்கு பிறகு அப்படியே பாலாரம் தேனாரம் ஓடுற மாதிரி மிகப்பெரிய புரட்சி நடத்துகிற மாதிரி சரி ப்ரூவ் பண்ணுங்க இதுதான் சாதிவாரி கணக்கெடுப்புனால நடக்கக்கூடிய நன்மைகள் பீகாரில் ப்ரூவ் பண்ணுங்க சரி அதை விடுங்க பீகாரில் ஒரு மாநில அரசாங்கம் தான் எடுத்துச்சு ஒரு மாநில அரசாங்கத்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியும் என்றால் தமிழ்நாட்டில் உங்களை என்ன தடுக்குது வாட் இஸ் ஸ்டாப்பிங் யூ எதற்கு எடுத்தாலும் வலியுறுத்துவோம் ஒன்றிய அரசை உங்களுடைய பாசையில ஒன்றிய அரசை வலியுறுத்துவோம் வலியுறுத்து எத்தனை நாளைக்கு வலியுறுத்திட்டே இருப்பீங்க சரி நீங்க எதுக்கு வலியுறுத்துறீங்க நாங்க டேரக்டா யாரை செய்வாங்களோ அவங்கக்கே ஓட்டு போட்டு போறோம் மோடிக்கே ஓட்டு போட்டு போறான்னு மக்கள் அவங்களுக்கே ஓட்டு போட்டுருவாங்க வலியுறுத்திட்டு இருக்காதிங்க அதனால நீங்க முதல்ல சாதிவாரி கணக்கிட்டு போய் நடத்த முடியுமா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க அதற்கு பிறகு நீங்க நரேந்திர மோடி கேள்வி கேட்கலாம் எஸ்சி எஸ்டி ஓபிசி இடஒதுக்கீடு முறையாக கடைபிடிக்கப்படும் இப்ப எங்க முறையாக கடைபிடிக்கப்படல எங்க முறையாக கடைப்பிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எங்க மறுக்கப்படுது எந்த இடத்துல இடஒதுக்கீடு என்பது மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலேயா தமிழ்நாட்டில் எப்படிங்க மறுக்கப்படும் அதான் திராவிட மாடல் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு திராவிட மாடல் ஆட்சி கீழே இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அவங்களுடைய உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லிக்கிறீங்க இல்லையா எத்தனையோ பட்டியலத்தவர்களுக்கு மேல வன்முறையும் தாக்குதலையும் நிகழ்த்தி விட்டு அவங்க மேல எத்தனையோ அவலங்க இவ்வளவு அவலங்க இருக்காங்க இப்போ வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கேரண்டி கொடுக்கணும் கேரண்டி கொடுக்க ஆல்ரெடி எல்லா இடத்துல சரியான இடஒதுக்கீடு இருக்கு என்னத்த கேரண்டி கொடுக்கணும் நீங்க கேக்குறீங்கன்னு தெரியல அடுத்து வருவோம் தமிழ்நாட்டுக்கு நீட் வழக்கு இந்த கேரண்டியே மோடி என்னத்துக்கு கொடுக்கணும் தமிழ்நாட்டுக்கு நீட் வழக்கு அவங்க கிளியரா சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டுக்கு நீட் வழக்கு கொடுக்க முடியாதுட்டு யாராவது கொஞ்சமாவது யோசிக்கக்கூடிய திறன் இருக்கிறவங்க தமிழ்நாடுக்கு நீட் கொடு விலக்க கொடுக்க முடியுங்கிற கேரண்டியே மோடியால் கொடுக்க முடியுமான்னு கேட்குறீங்களே உங்களுக்கு நான் வெக்கமாகவே இல்லையா ஏனென்றால் மோடி கிளியராக சொல்லிட்டாங்க பிஜேபி இருக்கிற எல்லாருமே கிளியராக சொல்லிட்டாங்க எங்களுடைய அஃபீஷியல் நிலைப்பாடு நீட் தேர்வு வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் அவங்கள்ட்ட போய் நீட் விளக்க கேரண்டி கொடு கேரண்டி கொடுனா வேடிக்கையா இல்லையா சரி அடுத்து வருவோம் ஒருபோதும் ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதம் திணிக்கப்படாது படாது படாது அப்படி இவங்க என்னன்னா ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதத்தை எங்கே திணிக்குது சொல்லுங்க மத்திய அரசாங்கம் இந்தந்த இடங்களில் ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதத்தை திரிக்கிறது இதை நாங்கள் எதிர்க்கிறோம் ஹிந்தி திணிப்புங்கிறதும் நடக்க நடக்கல சமஸ்கிருத திணிப்புங்கிறது நடக்கவே இல்லை ஆனா என்ன கேட்குறாங்க ஹிந்தி திணிப்பு நடக்குது ஹிந்தியை திணித்த காங்கிரசுடன் கூட்டணி வைத்துக்கொண்டு திமுகவுக்கு பேச என்னங்க தகுதி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு எதற்காக போறான் ஹிந்தி திக்க போராடிட்டு இப்ப அவங்களே கூட்டணி வச்சுக்கிட்டு வைக்கவே பாஜக சொல்லிட்டு இருக்கீங்க எத்தனையோ மத்திய அரசாங்கத்தினுடைய தேர்வுகளை தமிழ்ல நடத்திக்கிட்டு இருக்காரு நரேந்திர மோடி அமித்ஷா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு சென்ட்ரல் போலீஸ் ரிசர்வ் போர்ஸ்ல இருந்து எத்தனையோ எக்ஸாம்ஸ தமிழ்ல நடத்துவதற்கான தமிழ்ல மட்டும் இல்ல எக்கச்சக்கமான பிராந்திய மொழிகளில் நடத்துவதற்காக முதல்ல ஸ்டெப் எடுத்தது நரேந்திர மோடி அரசாங்கம் நீங்க கூட்டணி வகிச்சீங்களே அந்த அப்போதைய யூபிஏவோ இப்போதைய ஐஎன்டிஏவோ ஒன்னுத்தையும் பண்ணல ஒவ்வொருத்தையும் தமிழ்மயம் மயமாக்க கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருப்பது நரேந்திர மோடி என்பதை விடாதீர்கள் ஹிந்தி திணிப்பு சஸ்கிருத திணிப்பு அப்படிங்கிறத மக்கள் ரொம்ப அட்வான்ஸா முன்னேறி போயிட்டே இருக்காங்க இன்னும் அறுபது காலகட்டத்தில் நாடகத்தை நம்ம தயாராக இல்லை மாநில பட்டியலுக்கு கல்வி மாற்றம் கல்வி கடன்கள் ரத்து என்னன்னா ஒருத்தர் என்ன பண்ணுவானா அவன் எல்லா தப்பு அவனை பண்ணிடுவானா எல்லா தப்பு பண்ணிட்டு நீ சரி பண்ண என்ன பண்ண நீ சரி பண்ண என்ன பண்ண கல்வி அப்படிங்கிறது மாநிலப்பட்டியிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு சென்ற போது திமுக ஆட்சி மாநில திமுக ஆட்சி மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி போது கல்வி என்பதை மாநில பட்டியலிருந்து விட்டு கொடுத்துட்டு உங்களுடைய அந்த தொடர்ந்து சொன்ன விட்டு கொடுத்து விட்டு இப்ப திரும்பி மாநில பட்டியல் கொண்டு வாநில பட்டியல் கொண்டு இதே முதல்வர் என்ன சொல்றீங்க கல்வி என்பது பொதுப்பட்டியல இருந்து மாநில பட்டியலுக்கு வந்தால் ஒழிய நீட் விளக்கு என்பது சாத்தியம் கிடையாது ஏன் இது எலக்ஷன் முன்னாடி தெரியாதா நீட் விளக்கு சாத்தியம் இல்லை என்று எலக்ஷன் முன்னாடி தெரியாதா அப்ப வந்து என்ன சொன்னீங்க உங்களுக்கு மேஜிக் ஃபார்முலா தெரியும் ஆட்சிக்கு வந்து நீட் விளக்கிடுவோம் அப்போது கல்வி என்பது பொதுப்பட்டியல் தான் இருந்துச்சு அப்படி கண்கரண்ட்ல சொல்லக்கூடிய கல்வியை நீங்க எப்படி உங்களால் அதிகாரம் செலுத்த முடியுங்கிறத கூட தெரியாம வாக்குறுதி அள்ளி வீசிட்டு இப்போ மோடி கிட்ட கேரண்டி கேட்கறீங்க அதுக்கப்புறமா என்ன சொல்றீங்க கல்வி கடன் நீங்க பண்றீங்களா கல்வி கடனை நீங்க பண்றதுல உங்களுக்கு வாட் இஸ் ஸ்டாப்பிங் யூ சரி ஐஎன்டிஏ கூட்டணி தான் ஆட்சி வரணும்னு சொல்றீங்களே அப்படி ஐஎன்டிஏ கூட்டணியுடைய தேர்தல் வாக்குறுதியாக கல்வி கடன் ரத்து எல்லாம் இருக்கு இல்லையா அப்படி நீங்க என்ன மிஞ்சி போனா ஜூன் நாலு வரைக்கும் காத்து இருக்கணும் காத்து இருந்து ஐஎன்டிஏ கூட்டணி ஆட்சி வந்தோடனே எல்லாத்து கடன் கல்வி கடன் ரத்து பண்ணிட்டு போங்க அடுத்து போவோம் ஆண்டுக்கு ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை ஊரக வேலை உறுதி திட்டத்தில் ஊதியம் நானூறு ஆக உயர்த்தப்படுமா அப்படின்னு கேட்டிருக்காரு ஊரக வேலை உறுதி திட்டத்தில் ஊதியம் நானூறு முதல்ல உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக இந்த ஊரக வேலை உறுதி திட்டத்தில் நூறு நாட்கள் என்பது நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் சொன்னீங்க இல்லையா அது செஞ்சீங்களா உங்க நீங்க முதல்ல கேரண்டி கொடுங்க முதல்வர் நீங்களே கேரண்டி கொடுக்காம எப்படி பிரதமரை பார்த்து கேரண்டி கேரண்டின்னு சொல்லிட்டு இருப்பீங்க அது தவிர என்ன கேட்குறீங்க ஆண்டுக்கு ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை தமிழக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எத்தனை பணியிடங்களை நிரப்பிருக்கு அரசு பணியிடங்களை பிரதமர் மோடி அவர்களுடைய ரோஸ்கார் மேலாக பாருங்க ரோஸ்கார் மேலாளர் ரோஸ்கார் மேலாளர் என்றால் வேலை வாய்ப்பு முகாம் அந்த முகாம்ல எத்தனை நபர்களுக்கு வேலை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதாவது எல்லாருக்கும் அரசு வேலை என்று அவர் சொல்லவில்லை எத்தனையோ துறைகள் இல்லை இன்னைக்கு தொண்ணூத்தி ஏழாயிரம் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டார்ட் அப்ஸ் ஒன்றொன்றும் எத்தனை ஆயிரம் பேர்களுக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கு அத்தனை ஆயிரம் ஸ்டார்ட் ஒவ்வொரு ஸ்டார்ட் அப்பும் அவ்வளவு ஆயிரம் பேருக்கு வேலை முத்ரா கடன் சிவநிதி என்று தொழில் முனைவோர்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கு கை கட்டி வேலை பார்க்க வேணா நீங்க தொழிலாளி கிடையாது நீங்க முதலாளி என்று மக்களை முதலாளியாக ஆக்கி கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி ஆனால் இந்த திமுக ஆட்சி அரசு பணியிடங்களை கூட சரியாக நிரப்ப முடியாத ஒரு அரசாக தான் திமுக அரசாங்கம் இருக்கிறது நியாயமான குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் வேளாண் பொருட்களுக்கு நரேந்திர மோடி அவர்கள் போல வேறு யாரும் கொடுத்தது கிடையாது அதை சட்டமாக ஏற்றணும் என்றால் இப்போ குறைந்தபட்ச ஆதரவு விலை என்றால் என்ன அதை சட்டமாக ஏற்றினால் பன் மடங்கு உயரும் பொருட்களுக்கான விலை என்பது அதனால சாதாரண மக்கள் சோறு சாப்பிட முடியாது நரேந்திர மோடி விலை என்பது நெல்லுக்கு மடங்கு 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 இன்னும் பல பொருட்களுக்கு உயர்ந்திருக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல வெறும் நான்கு பொருட்களுக்கு மட்டும்தான் குறைந்தபட்ச ஆதார விலை என்பது இருந்தது பாஜக ஆட்சி காலத்துல இருபத்தி ரெண்டு பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை என்பது நரேந்திர மோடி கொடுத்துக்கிட்டு இருக்காரு என்ன கேரண்டி கேக்குறீங்க இந்த கேரண்டி போறாதா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாதான நமக்கு துச்சீட்ல எழுதி கொடுக்கறவங்க சரியா எழுதி கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க யாராவது இந்த ட்வீட் போடுறவங்க எழுதி கொடுக்கறவங்க நியாயமான நல்ல எழுதி கொடுங்க நல்ல அரசியல் பண்ணலாமீங்க உங்களுக்கு அரசியல் பண்ண சொல்லி கொடுக்கணுமா உங்களுக்கே சரியா அரசியல் பண்ண சொல்லி தராத அளவுக்கு ஒரு கூட்டத்தை இருக்கீங்க தாறுமாறாக உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டர் விலையை குறைப்பேன் உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி பெட்ரோல் வந்து ஐந்து ரூபாய்க்கு குறைக்கப்படும் டீசல் நாலு ரூபாய்க்கு குறைக்கப்படும் டீசல் எவ்வளவு பிரைஸ் குறைச்சிருக்கீங்க அடுத்து நூறு ரூபாய் சிலிண்டர் மானியம் இல்லையா சிலிண்டருக்கு எப்போ நூறு ரூபாய் மானியம் கொடுத்தீங்க கூரை ஏறி கோடி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைக்குண்டான் சட்டமன்ற தேர்தலில் வென்று உங்களாலேயே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலன்னா நீ உங்ககிட்ட ஆட்சி கொடுத்துட்டு இந்தியாவை மீட்க ஸ்டாலின் அழைக்கிறீங்கிறீங்களா இருந்தே யாராவது தேசத்தை மீட்கணும் இந்த மாநிலத்தை மீட்கணும் இந்த தேர்தல் வாக்குறுதியெல்லாம் இந்த ரகுவரன் முதல்வன் படத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுப்பாரு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அந்த தேர்தல் வாக்குறுதி அந்த மாதிரி உங்களோட தேர்தல் வாக்குறுதி எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க போல ஏன்னா ஒன்னுத்தையும் நிறைவேற்ற கிடையாது கேட்டால் தொண்ணூத்தொம்பது சதவீத தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற விட்டோம் அப்படி சொல்ல வேண்டியது ஆனால் ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுக்காமல் அப்படியே கடந்து சென்று அடுத்த தேர்தலுக்கு வாக்குறுதி கொடுக்க ஆரம்பிச்சாச்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாளுக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுக்க ஆரம்பிச்சாச்சு எப்படினா தெரியல கேஸ் சிலிண்டர் ஒரு அன் கேஸ் சிலிண்டர் என்பது ரெண்டாயிரத்தி பதினாலை விட இப்போ மிக குறைவாக இருக்கிறது எட்நூத்தி பத்து ரூபான்னு நினைக்கிறேன் எட்நூற்றி பத்து ரூபாய்க்கி பொழுது கேஸ் சிலிண்டர் விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது அன் சப்சிடைஸாக சப்ஸிடைஸ்டு சிலிண்டர் இன்னுமே குறைவாக இரநூறுவாய் சில சிலருக்கு முந்நூறுரூவாய் என்றால் மானியம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நாட்டில் பத்து கோடிக்கும் மேற்பட்ட கேஸ் சிலிண்டர்கள் கேஸ் கலெக்ஷன் வீடு தோறும் அந்த அந்த கனெக்ஷன்லாம் எந்த கணக்கு இதெல்லாம் நம்ம முதல்வருக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியல அடுத்து வரும் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ ஆகியவை சுதந்திரமாக செயல்படும் இப்போ என்ன இப்ப எங்க சுதந்திரமாக செயல்படவில்லை அப்படின்னு என்னன்னா உங்க ஆட்களை டார்கெட் பண்ணி கைது பண்றாங்க ஏம்பா பதினோரு மணிக்கு நீங்க ஆட்சிக்கு வருவீங்க பதினோரு அஞ்சுக்கு போய் மணல் திருடுங்க அப்படின்னு சொன்ன அவங்கள போய் விசாரிச்சா நீங்க என்ன சொல்வீங்க ஆஹா அப்பாவில கைது பண்றாங்க வீடியோ போடுவீங்க ஊர் அடிச்சு உலையில போட்ட அப்படியே பாத்துட்டு சும்மாவே இருக்கணுமா அமலாக்கத்துறை இன்னும் எத்தனையோ கவர்மெண்ட் மிஷினரிஸ் இருக்கு ஐடி ஆக இருக்கட்டும் ஆக இருக்கட்டும் இன்னும் எந்த மிஷினரி ஆக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே சுதந்திரமாக செயல்பட்டு இருக்காங்க அவங்க அப்படி என்ன பாஜக தடுத்து விட்டது செந்தில பே தொட்டுட்டாங்க எதிர்கட்சிகளை தொட்டுட்டாங்க எங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஏழு எட்டு தடவை சம்மன் கொடுத்தும் போகாம இருந்ததுனால கடைசியாக வேற வழி இல்லாம கைது செய்தது இடி உங்க நீங்க என்ன சொல்றீங்க செந்தில் சம்மன் கொடுத்துருக்காம சம்மன் எத்தனை தடவை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எத்தனை தடவை சம்மன் கொடுத்தாங்க இது மாதிரி எதிர்க்கட்சிகள் அனைவருமே நீங்க ஊழல் பண்ணா உங்க மேல விசாரணை என்பது பாயதான் செய்யும் நீங்க நிரபராது என்று நிரூபிங்க போய் நிரூபிங்க கோர்ட் இருக்கு இல்லையா கோர்ட் எதுக்கு இருக்கு போய் கோர்ட் நிரூபிங்க நீதிமன்றம் இங்கே நியாயமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது பாரபட்சம் இங்கே பார்க்கறது கிடையாது அப்படி நீதிமன்றத்துல போய் உங்களுடைய தரப்பு வாதத்தை வச்சு உங்களுடைய ஆதாரத்தை வச்சு போய் நிரூபிக்கலாம் இல்லையா ஆதார் ஈடி வச்சு மிரட்டுறாங்க மிரட்டுறாங்கன்னா இவங்களாவது பரவாயில்ல உங்களுடைய குற்றச்சாட்டுப்படி எதிர்கட்சிகள் மேலதான் ஈடி ஐடி ஏவி விடுறாங்க ஆளுங்கட்சியுடைய கைப்பாவையாக ஈடி ஐடி எல்லாம் செயல்படும் என்று நீங்க சொல்வீர்கள் என்றால் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும் போது இந்த பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை அந்த பக்கம் ரைடு அப்படின்னு நடந்துச்சா இல்லையா திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தப்ப நடந்துச்சா இல்லையா அப்படி கூட்டணி கட்சிக்கு மேலேயே காங்கிரஸ் என்ன கலக்கனே தெரியல அடுத்து வருவோம் மாநிலங்களை வஞ்சிக்காத நியாயமான நிதி பகிர்வு தருவேன் என்ற கேரண்டி மோடி கொடுக்கணுமா இந்த தமிழ்நாட்டிலிருந்து வசூலிக்கப்பட்ட டேரக்ட் டாக்ஸ் அதை விட தமிழக அரசாங்கத்திற்கு கொடுக்கப்பட்ட நிதி என்பது அதிகம் ஆறு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் ஒன்பது ஆண்டுகளில் தமிழ்நாட்டிலிருந்து வசூலிக்கப்பட்ட வரி நேரடி வரி தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்ட நிதி என்பது ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் இருபத்தி மூன்றாயிரம் ஆறு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் ரூபாய் இங்கேருந்து இருந்து வரியாக போயிருக்கு திரும்பி வந்தது நிதியாக மாநில அரசாங்கத்திற்கு மட்டும் தமிழக அரசாங்கத்திற்கு மட்டும் அதிகமாக கொடுத்திருக்கு அது தவிர மக்கள் நலத்திட்டங்களாக தமிழக மக்களுக்கு எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை கொடுத்து கொண்டிருப்பவர் நரேந்திர மோடி ஜிஎஸ்டி வருவோம் ஜிஎஸ்டியாக இங்கேருந்து செலுத்தப்படக்கூடிய வரி என்பது மாநில அரசாங்க பிப்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் பிப்டி அப்படிங்கிறது இன்ஸ்டன்டா போயிருது இல்லையா அதற்கு பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிப்டியில கூட நாற்பத்தி சதவீதம் என்பது மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது பினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி இப்படி வரி பகிர்வை நியாயமாக நேர்மையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசாங்கத்தை பார்த்து வரி பகிர்வு சரியா கூட இன்னும் எத்தனை நாட்களுக்கு மக்கள் ஏமாத்த போறீங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எவ்வளவு இருந்துச்சு காங்கிரஸ் ஆட்சி காலத்தை விட பன்மடங்கு அதிகமாக நீங்க அங்கம் வகித்த காங்கிரஸ் ஆட்சியோட பன்மடங்கு அதிகமாக நரேந்திர மோடி அவர்கள் தமிழக மக்களுக்கு நிதியை கொடுத்து கொண்டிருக்கார் என்பது நிதர்சனமான உண்மை அடுத்து வருவோம் கும்பல் வன்முறைகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன் நீங்க இந்த லேட்டஸ்டா நடந்ததெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறேன் இந்த பாரதிய நியாய சம்ஹிதா பாரதிய சுரக்ஷா சம்ஹிதா என்று ஐபிசி அண்ட் சிஆர்பிசியை மாத்தினாங்க அப்படி அங்க கூடிய ஒன் ஆஃப் த மெயின் கிளாஸ் என்னன்னா கும்பல் வன்முறை அதாவது மாப் பிளின்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதாவது பல பேர் சேர்ந்து அடித்து ஒருவரை கொன்றால் அது மாப் லிஞ்சிங் என்ற கணக்கில் ஆயிடும் அப்படி எவ்வளோ பேர் சேர்ந்து அடித்தாலும் ஒருவருக்கு அந்த கிரைம் பண்ண என்ன தண்டனையும் அதே தண்டனை தான் மாபுக்கு ஒட்டுமொத்த கூட்டத்திற்கும் என்று சட்டம் இயற்றியது இதே நரேந்திர மோடி அவர்கள் நீங்க என்ன கேக்குறீங்க கும்பல் வன்முறைகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன் என்று கேரண்டி மோடி கொடுக்கும் ஆல்ரெடி சட்டம் ஏற்றியாச்சு கேரண்டி கொடுத்தாச்சு முடிச்சாச்சு அடுத்து போ வியாபம் மற்றும் தேர்தல் பத்திரங்கள் வரை பாஜகவின் ஊழல்கள் குறித்து வெளிப்படையான விசாரணைக்கு உத்தரவிடுவேன் தேர்தல் பத்திரங்கள் ஊழலா முதல்வர் அப்போ திமுக வாங்கி இருக்கல தேர்தல் பத்திரங்கள் ஐநூத்தி கோடி லாட்ரி மாட்டின் வாங்கினது அதெல்லாம் ஊழல் அப்போ தேர்தல் பத்திரங்கள் ஊழல் என்றால் தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேல திமுக கட்சி நிதியாகவே வந்திருப்பது எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல இருந்து அப்படி எலக்ட்ரல் பாண்ட்ஸ் ஊழல் என்றால் திமுக ஊழல் செய்திருக்கிறது என்று ஸ்டாலின் சொல்றாரா என்னென்ன எப்படிங்க தேர்தல் பத்திரங்கள் எப்படி எப்படிங்க ஊழல் ஆகும் ஒரு பேங்க் எஸ்பிஐ டெல்லியில இருந்து வாங்குறீங்க பேங்க் டு பேங்க் டிரான்ஸ்பர் நடக்குது அது அரசியல் கட்சிகளை கொடுக்குறீங்க அரசியல் கட்சிகள் பேங்க் டு பேங்க் டிரான்ஸ்பர் மூலமாக என்கேஷ் பண்ணுறாங்க அது எப்படி ஊழல் ஆகும் அடுத்து போவோம் கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் ஊடக சுதந்திரத்தை அனுமதிப்பேன் சொல்றது யாரு த கிரேட் திராவிட மாடல் முதலமைச்சர் சாதாரண ட்விட்டர் போஸ்டுக்கு ஃபேஸ்புக் போஸ்டுக்கு அப்பாவி மக்களை கைது செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை வைத்துக்கொண்டு என்ன இந்த நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெல்லாம் கதவை தட்டி போய் ஒவ்வொருத்தர கைது பண்ணி கொண்டு வரது இப்பேற்பட்ட ஒரு அரசாங்கத்தை வைத்துக் கொண்டு என்ன கேட்கறீங்க மோடி வந்து கருத்து சுதந்திரத்தை பாதுகாக்கணும் மோடி பத்திரிகையாளர் சுதந்திரத்தை பாதுகாக்கணும் நீங்க பாதுகாத்ததெல்லாம் இந்த லட்சணத்தை தான் தமிழக மக்களே பாத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா பத்திரிகையாளர்கள் மேல தூரம் அதிகரிக்கும் தாக்குதல்கள் நேச பிரபு ஞாபகம் இருக்கா சார் வந்துட்டாங்க சார் லைஃபே முடிஞ்சு சார் அந்த குரல் இன்னும் ஒவ்வொரு தமிழனின் காதலும் ஒலித்து கொண்டே இருக்கிறது அப்படி பத்திரிகையாளர்களும் அப்படி கருத்து சுதந்திரத்தையும் நீங்க முதல்ல பாதுகாத்து கேரண்டி கொடுங்க மோடி ஆல்ரெடி கேரண்டி கொடுத்துட்டாரு அதுக்கப்புறமா நீங்க வந்து மோடி கிட்ட கேரண்டி பத்தி நீங்க பேசுவீங்க சீனா ஆக்கிரமித்துள்ள பகுதிகளை மீட்பேன் என்று மோடி கேரண்டி கொடுக்கணுமா சீனா எந்த பகுதி ஆக்கிரமித்தது சீனா இந்த தேசத்தினுடைய ஒரு பிடி மண்ணை கூட மோடி ஆட்சி காலத்துல இருந்து எடுத்துட்டு போக முடியல அப்படின்னா உண்மை ஏனென்றால் இது பழைய காங்கிரஸ் ஆட்சி காலம் கிடையாது காஷ்மீர்ல நாற்பத்தி மூன்றாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் ஆஃப் லேண்டை சைனா ஆக்கிரமித்து விட்டது என்று தெரிந்தவுடன் அங்க ஒரு புல்லு கூட முளைக்காது அது போனா போகட்டும் என்று சொன்னவர் புல்லு கூட முளைக்காது என்று சொன்னவர் பார்லிமெண்டரி நேரு சொன்னாரு அன்றைய பிரதமர் நேரு சொன்னாரு ஆனா மோடி ஆட்சி காலத்துல இருக்கட்டும் அருணாச்சல பிரதேஷாக இருக்கட்டும் பெரம்படி சோல்ஜர்ஸ் சைனீஸ் சோல்ஜர்ஸ் பின்வாங்க வச்சாங்க அப்ப ஏற்பட்ட மோடியை பார்த்து என்ன கேக்குறீங்க இழந்த சீன பகுதிகளை மீட்பு எப்பங்க இழந்தார் மீட்கிறதுக்கு அப்புறம் அருணாச்சல பிரதேஷ்ல பகுதிகளுக்கு பேர் மாத்திராங்களே பல நகரங்களுடைய பேரை சைனா மாத்திருச்சு அப்படின்னு கேக்குறீங்களா அந்த பேர் மாத்த இப்போ நான் சைனாவோட அதிபர் இருக்காரு அவர் பேர் இனிமே சுசாசு அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் அவருடைய அபிஷியல் நேமே இனிமே சுசாசு அப்படின்னா நம்ம ஏத்துக்க முடியுமா அவருடைய அபிஷியல் நேம் அபிஷியல் நேம் தான் எங்க ஏன் மூலையில உட்காந்து நம்ம அவரோட அபிஷியல் நேம் எப்படி மாத்த முடியாதோ அதே மாதிரி சைனா அந்த நாட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அருணாச்சல பிரதேஷ் இருக்கக்கூடிய நாகரங்களோட பேரை மாத்திரம் சொன்னா சைனா தன்னைத்தானே முட்டாளாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தமே தவிர இந்திய பகுதிக்கு உட்பட்ட எந்த பகுதியையும் சீனா ஆக்கிரமிக்கவில்லை அதனுடைய பெயரையும் மாற்றவில்லை சைனா வந்து சந்தோஷப்படுத்திக்கலாம் பாருங்க அதோட சிட்டிசன்ஸ்ல போட்டு காட்டி அருணாச்சல பிரதேச பேர் மாத்திரும் பேர் மாத்திரம் சைனா சந்தோஷப்பட்டுக்கலாம் ஆனா நம்மளுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை ஏனென்றால் இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருப்பது நரேந்திர மோடி இது ஜவஹர்லால் நேரு ஆட்சி காலம் கிடையாது உங்க இந்த அளவுக்கு பேச வச்சுக்கோ நேஷனலிசம் நேஷனலிசம் அதுவே மோடியின் மிகப்பெரிய வெற்றி தான் என்பதை இந்த ஆணித்தரமாக பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா ஒரு காலத்தில் திராவிட நாடு என்று பேசியவர்கள் தனிநாடு என்று பேசியவர்கள் இன்னைக்கு நேஷனலிசம் என்ற அந்த ஒரு கான்செப்ட்ல தள்ளி இந்த அரசியல் தான் இங்க எடுபடும் அப்படின்னு மோடி என்ன வச்சு மக்கள் மனசுல அந்த ஒரு கருத்தியில விதைச்சிருக்காரு இல்லையா இதுதான் மோடியின் மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்கிறேன் தமிழ்நாட்டு மீனவர்களின் படகுகளை மீட்பேன் தாக்குதலை நிறுத்துவேன் இத யார் சொல்றது என்பது விவசாய எல்லாம் பேச நினைக்கிறேன் இந்தியாவோட மேரிடைம் பார்டர் கடல் எல்லை சுருங்கியதற்கு யார் காரணம் கச்சத்தீவை தாரிவார்த்தது யார் காரணம் இப்போது மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள் யார் காரணம் உங்களுடைய திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் என்ன சொல்லுது அப்போதைய வெளியுறவு துறை செயலாளர் கேவல் சிங் மூலமாக அப்போதைய முதல்வர் கருணாநிதி அவர்கள்ட்ட போய் தகவல் தெரிவிக்கப்பட்டது பார்த்துக்கறோம் அப்படின்னு சொன்னது யாரு கருணாநிதி அவர்கள் அப்படின்னு ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு தெளிவான ஆட்டி அறிக்கை கொடுத்திருக்காரு அதற்கு பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பிறகுதான் மீனவர்கள் மீதான தாக்குதல் என்பது பன்மடங்கு ஜாஸ்தியாச்சு தமிழக எல்லை அப்படிங்க இந்திய எல்லை என்பது சுருங்கி கச்சத்தை வைத்து அறைவாத்ததுக்கு பிறகு பல மீனவர்களை சுட்டுக்கொள்ள காரணமாக இருந்த திமுக கூட்டணி மோடியை பார்த்து மீனவர்களை பத்தி பேசுறீங்களா கடந்த ஒன்பது ஆண்டுகளே பத்தாண்டுகள் எடுத்துக்கோங்க எத்தனை மீனவர்கள் எத்தனை மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள்

மூன்றாவது முறை பதவி ஏற்றதுக்கு பிறகு நிச்சயமாக நரேந்திர மோடி அவர்கள் கச்சத்தீவை மீட்பார் என்பது உறுதி ஏன் பத்தாண்டுகளை செய்யல அப்படின்னா கடந்த பத்தாண்டுகள்ல ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கும் அவர் பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுத்துட்டு இருந்தாரு ஆர்டிகல் த்ரீ செவன்டி எப்படி காஷ்மீருக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் ஒன்று கொடுத்தாரோ அதே மாதிரி கச்சத்தீவை மீட்டு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனை மோடியை விட்டா வேறு யாருக்கும் சாத்தியம் கிடையாதுங்க நரேந்திர மோடி அவர்கள் விட்டா கச்சத்தீவை மீட்கக்கூடிய ஒரு தெம்புள்ள திராணி உள்ள நபர் என்பது உலகத்திலே கிடையாது அதனால கீப் காமன் பிலீவ் இன் மோடி உங்களுக்கும் சேர்த்து நாங்க சொல்லிக்க விரும்புறோம் மோடி வில் மர்ஜ் கச்சத்தீவு வித் இந்தியா அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை மீனவர்கள் இப்போ சுதந்திரமாக கடலுக்கு சென்று திரும்பி வந்து கொள்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் மோடியினுடைய லீடர்ஷிப் அப்படிங்கிறதுல மாற்று கிடையாது அடுத்து வரும் அக்னிபத் திட்டத்தை ரத்து செய்வேன் என்ற கேரண்டியை மோடி கொடுக்கணுமா அந்த திட்டமே மோடி தான்ப்பா கொண்டு வந்தாங்க மோடி கொண்டு வந்த ஒரு திட்டத்தை எப்படிங்க மோடி ரத்து செய்வாரு அந்த கேரண்டி எப்படி கொடுப்பாரு அக்னிபா திட்டத்தின் மேலே எவ்வளவுதான் நீங்க கலங்கம் கற்பிக்க முயற்சி செஞ்சாலுமே தவறான திட்டம் என்று நீங்கள் தம்பட்டா அடித்தாலுமே அது தவறான திட்டம் கிடையாது அதனால் பயன்பெறக்கூடிய எண்ணற்ற இளைஞர்கள் இருக்காங்க அவங்க இந்த அக்னிபாத் திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று கொண்டே இருப்பார்கள் நீங்க கடைசி வைக்கும் இந்த மாதிரி அக்னிபாத் திட்டத்தை ரத்து செய்ய ரத்து செய்ய என்று போராடிட்டே இருக்க வேண்டியதுதான் ஆனால் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பயன் இருக்கக்கூடிய ஒரு திட்டம் நான்கு ஆண்டுகள் மிலிடரி ட்ரைனிங் எடுத்து ஒரு கணிசமான ஒரு அமௌண்ட் கையில் கொடுத்து அனுப்புகிறாங்கன்னா அது மூலமாக எவ்வளோ தொழில் செய்யலாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஆர்மி ட்ரெயின்ட் பர்சன் அப்படிங்கிற ஒரு கௌரவம் இருக்கும் அது மூலமாக நிறைய வேலை வாய்ப்பு அப்படின்னு எண்ணற்ற நல்ல விஷயங்கள லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கலாம் அதனால இவங்க ஏதோ அக்னி பாத்திட்டத்தை தவறு என்று சித்தரிக்கிறார்கள் அது முற்றிலும் தவறு அதை நீக்க ஒண்ணு கேரண்டி எல்லாம் கொடுக்க முடியாது மோடி கேரண்டி கொடுக்க மாட்டாரு அடுத்து போம் வெள்ள நிவாரணத்துக்கு தேசிய பேரிடர் நிதியிலிருந்து உடனடி நிதி ஒதுக்கீடு என்பதை கேட்டுக்காங்க நிர்மலா சீதாராமன் எண்ணற்ற முறை சொல்லியிருக்காங்க நம்ம எவ்வளவு கொடுத்துருக்கோம் நாங்க எவ்வளவு கொடுத்திருக்கோம் தேசிய அளவுல இருந்து இந்த பேரிடர் மீட்பு குழு எந்த அளவுக்கு அங்க களத்துல சென்று உதவி செய்திருக்கிறது தமிழக குழு போறதுக்கு முன்னாடி தேசிய பேரிடர் மீட்பு குழு அங்கே போய்விட்டது எத்தனை ஹெலிகாப்டர்ல இருந்து எத்தனை படகுகள்ல இருந்து எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டாங்க நீங்க குடுத்தீங்களா ஆறாயிரம் ரூபாய் அதுல எழுபத்தைந்து விழுக்காடு என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய பணம் தமிழக மக்களுக்கு சென்று சேர்ந்திருக்கிறது அந்த ஆறாயிரம் ரூபாய் இந்த எஸ்டிஆர்எஃப்ல எழுபத்தைந்து விழுக்காடு என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய பணம் ஆல்ரெடி அதற்கான நிவாரணம் கொடுக்கப்பட்டு விட்டது நீங்க அவங்க கிளம்ப கேட்குறாங்க நாலாயிரம் கோடி ரூபா நாலாயிரம் கோடி ரூபாயில இந்த மழை நீண்ட வடிகாலில் செலவு செய்து அப்படி செலவு செய்ததை ஒரு விடுங்க இப்படி இப்படி செலவு செய்தோம் ஒருத்தவங்க இப்படி சொல்றாங்க இன்னொருத்தவங்க இப்படி வேற மாதிரி சொல்றாங்க ஒரு மக்கள் பிரதிநிதி நைன்டி பிளஸ் நைன்டி நைன்டி சிக்ஸ் பர்சென்டோ முடிஞ்சுங்கிறாங்க இன்னொரு மக்கள் பிரதிநிதி திமுகவை சார்ந்தவரை வந்து என்ன சொல்றாரு அவர்கள் என்ன சொல்றாரு மூணு சொல்றாரு இவங்களுக்குள்ளே குழப்பம் இவ்வளவு நிதி செலவிக்கப்பட்டதா அவ்வளவு நிதி செலவிக்கப்பட்டதா அப்படிங்கிற இவங்களுக்குள்ளேயே குழப்பம் இருக்கும்போது இவங்க மோடியை பார்த்து கொடு கொடு இருக்காங்க நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டியத அவருடைய மினிஸ்ட்ரி அப்படிங்கிறது தாராளமாக டியூ டியூ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுல மாற்று இருக்க முடியாது இந்த கேரண்டியை நீங்க சொல்லிதான் அவர் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது தமிழக மக்கள் மேல மோடி அவர்கள் மதிப்பு மரியாதையும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறதுக்கு எண்ணற்ற உதாரணங்கள் இருக்கு அதுல இதுவும் ஒண்ணு தமிழை இந்தியாவின் அலுவல் மொழியாக திருக்குறளை தேசிய நூலாக உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்கார மொழியாக சட்டம் இயற்றுவேன் என்ற கேரண்டியை மோடி கொடுக்கணுமா நீங்க பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்திலேயே மிகவும் அதிகமான ஆண்டுகள் அங்கம் வகித்த ஒரு மாநில கட்சி எது என்று கேட்டால் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முதல் பதினாலு வரை கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகள் மத்திய அரசாங்கத்துல அங்கம் வகித்து மினிஸ்ட்ரியில இருந்து எத்தனையோ போர்டோலியோவை அங்கம் வகித்த திமுகவை அப்பெல்லாம் விட்டுட்டாங்க தமிழை ஆட்சி மொழியாக அலுவல் மொழியாக வழக்காடு மொழியாக நீங்க ஆக்கியிருக்கலாமே தமிழுக்கு மிகப்பெரிய தொண்டாற்றிருக்கலாமே அதை விட்டுட்டு தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னவர்களுடைய வாரிசுகளுக்கு மோடியை பார்த்து செல்லும் இடமெல்லாம் தமிழுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார் மோடி எங்க போனாலும் பாப்பு இனி அப்படிங்கிற குட்டி நாடு அங்கு சென்றால் கூட திருக்குறளை அந்த நாட்டு மொழியில மொழி பெயர்த்து அந்த நாட்டு அதிபரத்தை பிரசன்ட் பண்றாரு பிரான்ஸ்ல திருவள்ளுவர் சிலையை நிறுவி இருக்காரு பதினாறு மொழிகள்ல திருக்குறள் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு பெனாரஸ் யூனிவர்சிட்டியில சுப்பிரமணிய பாரதியாருக்கு இருக்கை அமைச்சிருக்காரு இன்னும் தமிழுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு தலைவர் அதுவும் வேற்று மாநிலத்துல பிறந்த ஒருத்தர் தமிழுக்கு இவ்வளவு செய்யாருன்னா அவரை பார்த்து நீங்க இப்போ கூட பிரச்சாரத்துல சொல்றீங்க தமிழ் மக்கள் கொண்டு போய் தமிழர்களின் விரோதி என்ற என்பது ஒரு திமுக செய்து கொண்டிருக்கிறது அந்த முகத்தை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக கிழிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மக்களோட தெல்ல தெளிவாக தெரியுது குடியுரிமை திருத்த சட்டத்தை வாபஸ் பெறுவேன் சிறுபான்மை மக்களை இரண்டாம் தர குடிமக்களாக நடத்த மாட்டேன் குடியுரிமை திருத்த சட்டத்தெல்லாம் வாபஸ் வர முடியாது தலைவரே அதெல்லாம் நீங்க சொல்றத எம் கே ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லிட்டாரு ஒரு காவடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா அதாவது தமிழ்நாட்டில் என்ன தாண்டி குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்த முடியாது அது யூனியன் லிஸ்ட்ல இருக்கு சிட்டிசன்ஷிப் என்பது யூனியன் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால தமிழக தான் யாருக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும் யாருக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்க கூடாது அப்படின்னா முடிவே பண்ண முடியாது ஓகே இட் இட்ஸ் நாட் இன் யோர் கண்ட்ரோல் மத்திய அரசாங்கம் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை இங்கு அமல்படுத்தியே தீரும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ்ல இருந்து வந்த இந்த நாட்டுல தஞ்சம் புகுந்த வேற வழியே இல்லாம அங்க வாழ வழியே இல்லாம உடைமைகளை இழந்து உறவுகளை இழந்து இங்க வந்த அந்த சிறுபான்மை மக்களுக்கு இந்த தேசம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே நாதி அப்படி இந்த பாரத தேசத்தில் புகலிடம் பெற்றவர்களுக்கு குடியுரிமையை பதினோரு ஆண்டுகள்லேருந்து வெறும் ஐந்து ஆண்டுகளை குறைக்கக்கூடிய ஒரு சட்டம்தானே தவிர வேறு யா எந்த மதத்தினருக்கும் எதிரான சட்டம் இல்லை இதை அமல்படுத்தியாச்சு திரும்பலாம் பெற முடியாது அந்த கேரண்டிலாம் ஒரு கொடுக்க முடியாது அது இஸ்லாம் ஏதாவது சிறுபான்மை மக்களை இரண்டாம் தர குடிமக்களாக நடத்த மாட்டேன் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய இந்துக்களை இரண்டாம் தர குடிமக்களாக நடத்துகிறீங்களா இல்லையா எத்தனையோ இந்து விரோத ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்களுடைய கட்சி இருக்கிறவங்க பேசுறாங்களா இல்லையா அப்படி இந்துக்கள் இரண்டாம் தலை இன்னி கூட ரம்சான் வாழ்த்து தெரிவிக்கிறீங்க இது தெலுங்கு புத்தாண்டு யுகாதிக்கு வாழ்த்து தெரிவிக்கிறீங்க ஆனா எந்த ஹிந்து பண்டிகைகளுக்கும் வாழ்த்து தெரிவிக்க கூடாது என்பதை கொள்கையாகவே வச்சிருக்கக்கூடிய திமுக மோடியை பார்த்து ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் வந்து இரண்டாம் தர குடிமக்களால் நடத்தாதீங்க பேசுறதுக்கு தகுதியே கிடையாது ஸோ நீங்க முதல்ல ஃபாலோ வாட் யூ ப்ரீச் அதுக்கப்புறமா அடுத்தவனுக்கு பாடம் நடத்துவீங்க ஏன்னா இதற்கெல்லாம் நீங்கள் கேரண்டி அளிக்க தெரியாது இவ்வளோ பெரிய லிஸ்ட் போட்டு இதற்கெல்லாம் கேரண்டி அளிக்க தயாரா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இல்லையா இது எல்லா அதாவது நான் குறிப்பிட்டது போல எது எதெல்லாம் மக்களுக்கு தேவையோ அந்த கேரண்டில கொடுத்துக்கிட்டு உங்களுடைய அஜெண்டாவான ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா அந்த அஜெண்டாவில் மோடி பேசியிருக்க முடியாது மோடியால் கேரண்டி அதுக்கெல்லாம் கொடுக்க முடியாது வேணும்னா நீங்கள் மக்கள் ஆதரவை பெற்று ஐஎன்டிஏ கூட்டணி என்ற மாபெரும் லட்சிய கூட்டணி ஆட்சி அமைத்த விட இது எல்லாத்துக்கும் நீங்க நிறைவேற்றுங்க அப்போது மக்கள் உங்களுக்கு அந்த கேரண்டி வாரண்டிக்கு எல்லாம் மார்க் போடுறாங்கன்னு பார்ப்போம் ஸோ இது அது இன்னொன்று சொல்றீங்க இல்லை என்றால் உங்கள் கேரண்டி என்பது ஊழல் கரை படைந்தவர்களுக்கு காவுக்கரை பூசும் மேடின் பிஜேபி வாஷிங் மிஷினுக்கு மட்டும் என்பது மீண்டும் ஒரு முறை அம்பலமாகும் என்ன சொல்றீங்க மாட்டுக்கை சேர்ந்து பிஜேபியில் இருந்துச்சுன்னா அவங்க புனிதர்களிடுவாங்களா அவங்க வேலை எத்தனை பிஜேபி தலைவர்கள் அதாவது மாற்று கட்சியிலிருந்து பிஜேபி வந்து இணைந்த தலைவர்கள் மேல இடி கேஸோ இல்ல மத்த ஐடி கேஸோ இல்ல கோர்ட்ல ஏதாவது கேஸ் அது எவ்வளவு கைவிடப்பட்டது என்பதை லிஸ்ட் கொடுங்க லிஸ்ட் கொடுங்க அப்படி எதுவுமே ஆகல இல்லையா அப்போ செந்தில் பாலாஜி பத்தி என்ன பேசுனீங்க அவருடைய தம்பி அப்படி இவர் ஊழல் கட்ட கட்ட பஞ்சாயத்து இந்த நகரத்துக்கு ஒரு சாப கேடு கரூர்ல பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுக திமுக அப்புறமா அவர் புனிதரைட்டாரா புனித வேலை செய்யிட்டாரா இல்ல இல்லையா அப்படி எப்படி அதுக்கு ஒரு லாஜிக் இதுக்கு ஒரு லாஜிக் இல்லையோ அதே மாதிரி பாஜக அவங்க மேல இருக்கக்கூடிய வழக்குகள் எவ்வளவு கைவிடப்பட்டிருக்கு அப்படிங்கறது போன்ற ஒரு வாதத்தை தூக்கி கொண்டு ட்வீட்டாக போடாதீர்கள் மக்கள் நம்ப மாட்டார்கள் அப்படிங்கிறத ஒரு தாழ்மையான ஒரு கருத்தாக அவங்கள்ட்ட சொல்லிக்கலாம் பதில் சொல்லுங்க மோடி அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம அனைத்துக்குமே பதில் கொடுத்து விட்டோம் மோடி தான் பதில் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது மோடியினுடைய படை வீரர்களாக படை தளபதிகளாக மீண்டும் மோடி அவர்களுடைய எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய இந்த தேசத்தினுடைய கடைக்கோடு சாமானிய மக்களாக நாம் பதில் இருக்கிறோம் மீண்டும் நரேந்திர மோடி பதவி ஏற்கிறத ஸ்டாலின் அவர்கள் நினைச்சாலும் அவர்கள் பதவி ஏற்றவுடன் இன்னும் நிறைய சொல்லிக்கா இது வரும் ட்ரெய்லர் மட்டும் மூன்றாவது முறை பதவி பிறகு மெயின் பிக்சர் காத்திருக்கு அந்த மெயின் பிக்சரை பார்த்து இந்த திராவிட கும்பல் கதறத நம்ம பார்த்து ரசிக்கணும் என்பதை ஒரு வேண்டுகோளாக வச்சு விடைபெறுகிறோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம் அதோட வணக்கம் இந்திய மாத்திரம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேச தமிழா பேச வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்